சங்கத்தின் தலைவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற எழுத்துலக சிற்பிகளே, அரங்கத்தில் இருக்கின்ற ஆண்களுடைய சார்ந்தார்களே, மீடியா நண்பர்களே, இயக்குனர் இமயத்தினுடைய முதல் சீடர், முதல் தரமான சீடர் நம்முடைய தலைவர் பாக்யராஜ் அவர்கள். அவர் வந்து கிராமத்து கதைகளை கவித்துவமும் எடுப்பார். இவர் கிராமத்து கதா பார்த்தீங்கன்னா ரத்தமும் சதையுமாக எடுத்து காட்டக்கூடியவர். ஒரு 10-15 ஆண்டுகள் இந்திய அளவிலே திரைக்கதை சக்கரவர்த்தியாக இருந்தவர் பாக்யராஜ் அவர்கள். அந்த இடத்துல யாருமே அடைக்க முடியல, இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல யாரும் அடைக்க முடியும். அப்படி திரைக்கதை சக்கரவர்த்தியாக இருந்த ஒருவர் 1984 இருந்து இப்போ ஒரு 40 ஆண்டுகள் 203 திரைக்கதைகளை எழுதி அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற காரைக்குடி நாராயணன் அவரை வாழ்த்துவது பாராட்டுவது சாரத் பொருத்தோட விஷயம். காரைக்குடியார் நானும் சந்திக்கிறதுக்கு காரணமானது அவர் எழுதின அச்சாணி நாடகம். 1971 டிசம்பர் 18 அது அரங்கேற்றம் பண்ணோம். மேஜர் காரைக்குடி நான் 3 பேர் சேவ காரணமாக அந்த அச்சாணி நாடகம். அந்த அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, நிறைய பேருக்கு தெரியாது, நான் வந்து மெட்ராஸுக்கு நடிகனாகணும் வரல, நான் சென்னை வந்தது உலகத்திலேயே பெரிய ஓவியராக வேண்டும் என்று நான் சென்னை வந்தேன். வந்து இந்தியா பூரா சுற்றி ஒரு 7 வந்து ஸ்பாட்லேயே வந்து தஞ்சாவூர் கோயில் காட்ட போகிறேன். தஞ்சாவூர் கோயில் வந்து 10 மணி நேரம் ரோட்டில் உட்காந்து வரைஞ்சிருக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மங்கள் கூட அதே மாதிரி 10 மணி நேரம் வரைஞ்சிருக்கிறேன். திருவண்ணாமலை மலை மேலே உட்காந்து அதே மாதிரி 8 மணி நேரம் வரைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி படம் வரைஞ்சிருக்கேன். அதெல்லாம் வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டானுங்க, இது வந்து 16 ஓவியங்கள், நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக பிறந்துட்டீங்க, 400 லேட்டாக பிறந்துட்டீங்க, இது எடுபடாது, மாடநாட்டு வந்துச்சுட்டானுங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் சினிமாக்குள்ளே போனேன். சினிமாக்குள்ளே போனால் மூஞ்சி நல்லா இருக்குன்னு 33 பேருக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கடைசியாக முருகனாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நடிப்பு அனுபவம் உண்டான்னு கேட்டால் சுத்தமாக தெரியாதுங்க, நான் ப்ரெஷ்ஷு பெயிண்ட்டோடு வாழ்ந்தாள் அப்படின்னா, அந்த பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது சாரதா ஸ்டுடியோவில் போய் பாருங்க அப்படின்னாங்க. போனேன், கருப்பு மேக்கப்பில் அசோகன் கண்ணங்கரேன்னு நல்லா கழுகு பறி இறகு பறிச்ச மாதிரி நல்ல செஸ்டோடு உட்காந்து கருப்பு மேக்கப்பு, இவ்வளோ பெரிய மீசை, 2 உயரத்துக்கு கிரீடத்தோடு சூரபத்து உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் சிவாஜி வீரபாபு நிற்கிறாரு. முருகனா, யார் அவன், அவனை யா யார் என்று கேட்கிறாய், உன்னை ஒழிப்பதற்கன்றே உலகை தோன்றியவன், வேலோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமர்களை விடுவிக்கப் போகிறவன், வேலன் வேதத்திற்கு சீரன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன், எத்தனை பேர்கள் அவனுக்கு, கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், குகன் என்பார், சண்முகன் என்பார், அருமுகன் என்பார், உன்னையும் விதைத்தவன், சூரனையும் விதைத்த சூரன் என்பார்னா, நீ யார், உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, சொல்லுக்கும் பொருளுக்கும் தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை 64 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதற்கும் உன்னை வழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன், அவனே வேலவன், அவன் அனுப்பிய தூதுவன் வீரபாகு தேவன். ஓ, வேலன் அனுப்பிய தூதுவனோ, தூதுவன் மட்டுமல்ல உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன். இதை பார், சிவனை தவிர வேறு யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன் நான், அதை அறிந்தாயா நீ, வரத்தை பெற்றவன் நடக்கும் தரத்திலே தாழ்ந்து விட்டாய் என்று தான் உன் சிரத்தையா இருப்பதற்கு 12 கரத்தோடு 6 முகத்தை பழக்கிருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ, 6 முகன்னா 1000 முகன் பழக்கிறான் என்ன, இந்த சூரனை வெல்ல உலகில் எவனும் பிறக்கவும் இல்லை, நீ பிறக்க போவதும் இல்லை, உன்னால் என்னை என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியுமா, உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேல் மாலையாய் குடலை, ஐயன் கட்டளை இடலை, அதனால் உன்னை தொடலை. நாங்கள் ஷூட்டிங் பார்த்தோன்னா அப்படியே ஊர் ஓடி போயிட்டான் தோணுச்சு, தெரியாதனமாக போய் நடிக்காது போனாங்க. அப்போ இப்படி மூஞ்சி வச்சுதான் ஏமாற்ற முடியாதுன்னு நாடகம் பண்ணால் முடிவு பண்ணு. 1967 MS பெருமாளன் அம்மன் தாய் நாடகத்தை மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் அரங்கேற்றம் பண்ணேன். சொந்த நாடகம் போடலாம் அந்த காலத்தில் ஈஸி கிடையாது. மெட்ராஸில் வந்து நிறைய சவாக்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு பூரா போய் ஒரு 50 நாடகம் போடக்குள்ள 2.5 ஆகிப்போச்சு. அப்போ மேஜர் சுந்தரராஜன் 1965 வந்து என் கூட வந்து மோட்டா சுந்தரம் பிள்ளையிலே எனக்கு அப்பா வேஷம் போட்டார். பான் ஃபாதர் கேட் சில பேர் எப்பவுமே பிறவியே அப்பா இருப்பாங்க, சிவாஜிக்கு அப்பாவா, எம்ஜிஆருக்கு அப்பா, சிவகுமாருக்கு அப்பா நடிப்பார். அவர் அவரு கூட நடிச்சிருக்கிறாரு படத்தில். டே, எனக்கு குழந்தை என்ன கூட்டுவார், எப்பார் நீ வந்து வைரமாக்கலா, உன்னை நீயே பட்டத்திட்ட முடியாது, நீ வா வந்து சேர்ந்துக்கன்னு சொல்லி 1971 போய் சேரும்போது தான் காரைக்குடியான் கதை வந்து எனக்கு கிடைச்சது. அது அச்சாணி நாடகம் பண்ணோம். நம்ப மாட்டேங்க, 120 சபா இருக்குது மயிலாப்பூர்லேயே,
ராஜகோபால் ஏமாற்கே வந்து அப்ரூவ் பண்ணி ஒரு நாடகம் அரங்கேற்றம் பண்ணால் நம்ம மட்டும் நைட்டுக்குள்ள 120 சபா ஃபுல்லாகி போகும். 3 மாதத்தில் 100 நாடகம்லாம் போட்டிருக்கோம். அப்படி அம்மந்தாலிக்கு 100 போட்டு, அச்சாலிக்கு 100 நாடகம் போட்டு, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ள இன்னொரு ஆகியோம் 80 நாடகம் போட்டோம். இடையிலே இப்படி சொந்த நாடகம் எழுதி கொடுத்து சொந்த நாடகத்தையும் 80 நாடகம் போயிடுச்சு. அதாவது கூட ஏசி தில்லோசன் படமாக அவர் எடுத்தார். இப்படி ஆரம்பித்தது கூட அப்போ திரும்ப படம் எடுக்கலான்னு வராரு. அந்த அச்சாணி அதுக்குள்ளேயே வந்து பிரேமேஸ்வரி ஹீரோ போட்டு மலையாளத்தில் எடுத்துகிறாங்க. அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ தமிழில் படம் பண்ணலாம் வராரு. அங்கே எங்கள் காலமாக எப்படி நினச்சிங்க, 4 லட்சம் ரூபா ஒரு படம் இருக்குது. நான் நடிக்கும் போது ஒரு படம் எடுக்கிறது 250 ரூபா நெகட்டிவ் ரோல் வந்து வெறும் 250 ரூபா பிளாக் அண்ட் ஒயிட், 4 லட்சம் ரூபா படம் எடுக்கலாம். அப்போ அந்த இவருக்கு கார் எடுக்கலாம், ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் கிடைக்க மாட்டாங்க. செட்டியார் ஏகப்பட்ட ஆள் இருக்கிறாங்கல்ல, ஒரு ஃபைனான்ஸ் பண்ண வந்தாலும் சரி. நேராக படம் இளையராஜா அப்போ தான் அந்த அன்னக்கடை முடிஞ்சு 3வது படம். இளையராஜா வந்து ஒரு காலகட்டத்தில் இளையராஜா இசையில் அப்படின்னு போட்டு போயிட்டுனா டைரக்டர் யார், ஹீரோ யார், இப்போ டைட்டில் என்ன கவலையாக பட மாட்டேன், படம் பறந்துட்டு போகும். அப்படி காலகட்டத்தில் இருக்கும்போது இவர் 3வது படத்தை இவர் புக் பண்ணுறாரு. போய் சாயந்தரம் இண்டி எடுக்கிற சந்தையில் போய் பார்த்தா அவர் மூலையில் உட்காந்துருக்கிறாரு. அண்ணன் பாஸ்கர் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன என் சம்பளம் கேட்டார், ஒரு 5000 ரூபா கொடுக்குறாரு. முடிவு பண்ணார் ஒரு 1000 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு இளையராஜா கேட்கறாரு. என்ன திடீர்னு இல்லை, பாஸ்கர் இருக்கிறான், அமர் இருக்கிறான், நான் 3 பேர் ஆள் 2 ரூபா எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நினச்சி பாருங்க, தமிழ்நாட்டில் ரூல் பண்ண இசையமைப்பாளர் 2 ரூபா போட்டு குடியா போகுது. அதை அப்படி சொல்லிட்டு 6000 ரூபா போட்டு ஒரு வேண்டாம் ஏடுறதுனால ஏடுற நாட்டு சனிம்பாங்க சென்டிமெண்ட் எல்லாம் 8 ரூபாய்க்கு வாங்கி. அப்போ ஸ்டுடியோ வசதியெல்லாம் கிடையாது ராஜாவுக்கு. ஏமா போய் அருணாச்சல் ஸ்டுடியோவில் போய் ஒரு ஸ்டீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணால் 6 டேக்கு போயிட்டே இருக்கு. நீங்கள் முடிப்பான்னு தெரியல, ஃபைனான்ஸ் ஓடி போயிடும் பார்த்து அடங்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரசாத் ஸ்டுடியோ வந்து ராமநாதன் ரெக்கார்டிஸ்ட் அப்படி சொல்லி 1 ஹவர் பர்மிஷன் வாங்கி அந்த மாதாவன் கோவிலில் பாட்டெல்லாம் பாட வச்சு பண்ண மனுஷன். அதுக்கப்புறம் மீனாட்சி குங்குமம் எடுத்தார், அன்பா சங்கீதம் எடுத்தார், ஒரு கன்னட படம் எடுத்தார். 4 படத்தில் தவிச்சிட்டார். கடைசியில் 2 படம் உன்னிடம் மயங்கிறேன் ஒன்று நல்லது நடந்திருக்கு, 2 படத்தை குப்புற ஒன்றும் எழுந்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் பேனா பிடிச்சி எழுதிட்டே இருக்கிறார். அதாவதுங்க இந்த கலாசிரியருங்கிறது தயாரிப்பாளர் நிலைமை சினிமாவில் பார்த்தீங்கன்னா அது வங்காள விடிகூட மாதிரி, வங்காள விடிகூட நீந்தி மூழ்க முடினே தவிர நீந்தி முடிச்சுமே யாரும் இல்லை. ஒரே உதாரணம் சொல்கிறேன், 1934 ஏவிஎம் சிட்டியார் படம் எடுக்கிறார், கல்கட்டா அளவு எடுக்கிறார். 1934 அல்லி அர்ஜுனா, ரச்சனாவடி, நந்தகுமார் 3 படம் எடுக்கிற, 3 படம் சூப்பர் ஃப்ளாப்பும். ஏவிஎம் சிட்டியார் எடுத்த 3 படம் சூப்பர் ஃப்ளாப்பும். ஒன்று ஊருக்கு ஓட வேண்டியதே நான் இல்லை, அது ஏன் தப்பா பற்றி ஃப்ளாப்பாச்சு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இவரையும் கலெக்ட் பண்ணி பூகைலாசன் ஒரு படம் எடுக்கிறாரு, செல்வச்சூபடி. அடுத்து 1945 அதே நந்தகுமார் நடிச்சு குட்டி பையன் டிஆர் மகாநந்தி பெரியவன் ஆகிட்டான், அவன் வச்சு ஒரு படம் எடுக்கிறார் சீவள்ளின்னு, அந்த படம் சூப்பர் கட்டு. அப்படி ஆரம்பித்து வெள்ளக்காரன் காலம் தேவகோட்டைக்கு ஷிஃப்ட் ஆகி 10th கோட்டை போட்டு அதுக்குள்ளே வந்து வேதாள உலகம் நாம ஒரு படம் எடுத்துகிட்டு 1948 மெட்ராஸ் வந்து இப்போ ஏபிஎம் டிவி சொல்கிறீங்களே, வெறும் 37500 ரூபா, வெறும் 37500 ரூபாய்க்கு அந்த இடத்த வாங்கி 8 ஃப்ளோர் போட்டு அப்புறம் வாழ்க்கை படம் வைஜெனி மாலாவை அறிமுகப்படுத்திருந்த அவர் தான் வந்து கடைசி படம் டைரக்ட் பண்ண படம். அதுக்கப்புறம் பராசக்தி வருது, குலதெய்வம் வருது, பார்மகளை பார்வது, பாகப்பிரிவினை வருது, உயர்ந்தமந்தில் வருது, எம்ஜிஆர் வச்சு கலப்படம் எடுக்கிறாரு, ரஜினி வச்சு முரட்டு காலைகள் போக்கிராஜ் எடுக்கிறாரு, சகல கலாவரம் பண்ணி அப்படியே எடுத்து சிவாஜி படம், ரஜினி சிவாஜி படம் கற்பனையே பண்ண முடியாது. சிவாஜி படம் எடுத்துட்டு 1000 பிரிண்ட் போட்டாங்களாம் கற்பனை படம், ஒரு படத்துக்கு 1000 பிரிண்ட் போட்டிருக்காங்க, 300 டிஜிட்டல் பிரிண்ட் போட்டாங்களாம், 1000 தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 73 வருஷம் 175 படம் எடுத்த ஏவிஎம் நிறுவனம், ஏவிஎம் செட்டியார், முருகன் சகோதரர்கள் சரவணன் கடைசி ஆடு, அதுக்கப்புறம் குகன், அப்புறம் கடைசியில் குழந்தைகள் வந்து பேர குழந்தைக்கு படம் எடுத்துருக்கு. 4 தலைமுறை ஆகியும் அந்த 8 ஃப்ளோரை காணாமல் போய் வெறும் மாடி கட்டடம் ஆகி போச்சு. இது வந்து படம் எடுத்து முடித்து ஒருத்தர் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சின்னு யாருமே கிடையாது. அப்படிங்கும்போது செட்டியார் இருந்த மொழிக்கு காரக்குடியும் சாதாரண ஆள் தானே, இருந்தாலும் விடாப்பிடியாக சொன்னால் விழிஞ்சு எழுந்தோன்னு ஒரு பேனாக பிடிச்சி ஒரு கதை எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு, அதுக்காக அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். இன்றைக்கி வந்து அவர் இத்தனையும் தாண்டி இத்தனை நீச்சலையும் தாண்டி 80 தாண்டிட்டார். 80 தாண்டினவருக்கு உங்கள் எல்லாரும் முன்னாடி வச்சு அவருக்கு ஒரு சம்சாரத்துக்கு ஒரு மாலை போட்டு மரியாதை பண்ண நினைக்கிறேன். அம்மா ரெடியாக இருக்கீங்களாம்மா பண்ண மாதிரி கொண்டாரு. மரியாதைக்குரிய சம்மேளன தலைவர் திரு ஆர் கே செல்வமணி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆர்கேஎஸ் அவர்கள் முன்னிலையில், ஐயா முத்துலிங்கம் அவர்கள் முன்னிலையில் இந்த சிறப்பு செய்யப்படுகிறது.
தொடர்ந்து நமது சங்கத்தின் சவுத் இண்டியன் ஃபிலிம் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் என்ற ஸ்வான் என்ற முத்திரை பொறிக்கப்பட்ட ஒரு தங்க மோதிரத்தை நமது தலைவர் அவர்கள் மூத்த எழுத்தாளர் திரு காரைக்குடியார் அவர்களுக்கு அணிவிக்கிறார்கள். கதை எழுதிய கரங்களுக்கு கனையாழி என்ற இந்த நிகழ்ச்சி இனி வருங்காலத்தில் தொடரும். ஒவ்வொரு எழுத்தாளரும் சிறப்பிக்கப்படுவார்கள். நமது சங்கத்தின் மூலம் எழுத்தாளர்கள் தொடர்ந்து கௌரவப்படுத்தப்படுவார்கள். அடுத்ததாக 203 கதைகள் பதிவு செய்ததற்கு உரிய சான்றிதழை அனைத்து சிறப்பு விருந்தினர்கள், நமது மரியாதைக்குரிய உறுப்பினர்கள், நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கப்படுகிறது. இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் இயக்குனர் எழுத்தாளர் மனோஜ்குமார் சார் அவர்களையும், மரியாதைக்குரிய சித்ரா லட்சுமணன் சார் அவர்களையும், ராஜ்கபூர் சார், சரவண